நண்பா, ஏன் இந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிக்கல? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்கு. அதுக்கு காரணம், சில பசங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பொண்ணுங்களை ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். அதனாலேயே பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்காமலே போயிடுது. அப்படியான 10 விஷயங்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த சேனல். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பசங்களுக்கு தேவையான லவ் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், அதோடு சேர்த்து மோட்டிவேஷனல் டிப்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்பர் 1, மென் வித் நோ மோட்டிவேஷன். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களோட லைஃப் கோல் என்ன? உங்கள் லைஃப்பில் எதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன? அது ஒரு பொண்ணு உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு பதில் இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு கூட உங்களை சுத்தமாக பிடிக்காது. உங்கள் லைஃப்பில் ஒரு பேஷன் இருக்கணும், அதே போல் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பொண்ணுங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லாமல், எந்த விதமான லைஃப் கோலும் இல்லாத பையனை ஒரு பொண்ணுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுடைய ஆர்வம் எதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேபி ஃபோட்டோகிராஃபியில் இருக்கலாம், அல்லது மியூசிக்கில் இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம். ஏதோ ஒன்றை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நகர்த்துங்க. அப்போ தான் பொண்ணுங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 2, அடிக்டட் டு வீடியோ கேம்ஸ். இந்த காலத்தில் நிறைய பசங்க பப்ஜிக்கு அடிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்மார்ட் ஃபோனில் அடிக்டாக இருக்காங்க. பட் பொண்ணுங்க எப்போவுமே பசங்க தங்களோட லைஃப்பில் அதிகமான நேரத்தை தங்களுக்காக தான் செலவழிக்கணுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ கேம் அடிக்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்காக டைம் ஒதுக்க மாட்டீங்க என்ற ஒரு எண்ணத்திலேயே பொண்ணுங்க உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஸோ எப்போவுமே வீடியோ கேம்ஸ் விளாடுங்க, பட் அதில் அடிக்ட் ஆகாதீங்க. நம்பர் 3, பி அஃப்ரைட் டு டாக். சில பசங்களுக்கு பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு தைரியமே கிடையாது, ரொம்பவே பயப்படுவாங்க. அப்படியே பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கூட பதட்டப்பட்டுருவாங்க. நீங்கள் ஒரு பொண்ணு கூட போய் பேசும்போது கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் பயந்தீங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத போய் என்றதுனாலேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத பசங்களை சுத்தமாக பிடிக்காது. நம்பர் 4, டோன்ட் நோட்டீஸ் சம்திங் நியூ. உதாரணமாக உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக செய்யும்போது, உதாரணமாக அவங்க ஐப்ரோவை ஷேப் பண்ணுவாங்க, சில நேரங்களில் அவங்க ஒரு வித்தியாசமான லிப்ஸ்டிக்கை ரை பண்ணியிருப்பாங்க, சில நேரங்களில் அவங்களுடைய ஹேரை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுறீங்கன்றதை பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆனால் என்ன சோகமான விஷயம்னா, பசங்க அதை நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது. பட் நீங்கள் உங்களுடைய க்ரஷ் வந்து இப்படியான விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி அவங்க கேட்காமலே அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 5, ஃபர்கெட்டிங் அபவுட் இம்பார்ட்டன்ட் டேஸ். பல பசங்களுக்கு நயன்தாராவோட கடைசி படத்தோட கிளைமேக்ஸின் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு பொண்ணுங்களோட பர்த்டே டேட் ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஸோ முக்கியமான நாட்களை அவங்க மறந்துடுறாங்க. அதனாலேயே பொண்ணுங்க பசங்களை ஹேட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இம்பார்ட்டண்டான டேஸ் தேசிய கீதம் மாதிரி மனப்பாடம் பண்ண வச்சுக்கோங்க. நம்பர் 6, காய்ஸ் தட் வாண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா, நீங்கள் தான் அதில் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அந்த ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்டில் ரொம்ப வெறித்தனமாக ஆர்கியூ பண்ணுறீங்களா? அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம்தான். பிகாஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணுற பசங்களை பொண்ணுங்க ரொம்பவே ஹேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இடையில் ஒரு ஆர்கியூமெண்ட் வராமல் பார்த்துக்குங்க. அப்படியே வந்தாலும் கூட நீங்கள் விட்டு கொடுங்க, அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம்ன்ற பட்சத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வெல்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்பர் 7, லையிங். நீங்கள் ரொம்பவே திறமையாக பொய் சொல்கிற ஒரு பையனாக இருந்தாலும் கூட பொண்ணுங்ககிட்ட பொய் சொல்லும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். பிகாஸ் நிறைய பசங்க பல்ப் வாங்குறதே இந்த இடத்துல தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நடந்த விஷயத்தை கூட பொண்ணுங்க அவ்வளோ மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்படி ஹிஸ்ட்ரியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தில் பொய் சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. ஸோ எப்போவுமே பொண்ணுங்ககிட்ட ஜெனியூனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 8, காய்ஸ் தட் டோன்ட் வாண்ட் டு ஹேவ் ஃபன். எனக்கு ஃபன்னே தெரியாது, நான் ரொம்ப சீரியஸான கேரக்டர், நான் சீரியஸாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய போயா நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கையின் சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே தான் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ன்றது இருக்காது. பிகாஸ் பொண்ணுங்களுக்கு எப்போவுமே கூலான ஃபன்னான ஆட்டிடியூட் உள்ள பசங்களை தான் பிடிக்கும். நீங்கள் ரொம்பவே சீரியஸாக இருந்தீங்கன்னா பொண்ணுங்க அதை அதிகமாகவே ஹேட் பண்ணுவாங்க. நம்பர் 9, பீயிங் கிளிஞ்சி.
முதல்ல பொண்ணுங்க கூட நல்ல கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறதுக்கான முதல் அடித்தளம். ஆனால் பல பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் வந்துட்டாலே அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சோடனே டெய்லி அந்த பொண்ணுக்கு நொய் நொயினு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. இப்படி நீங்கள் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல உங்கள் வாட்ஸ்அப் பிளாக் ஆகும், அதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையே பிளாக் ஆகும். இதுதான் நடக்கும். பிகாஸ் பொண்ணுங்க எப்போவுமே ரொம்பவே கூலாக தேவையான டைமில் மட்டுமே மெசேஜ் பண்ணுற பசங்களை தான் விரும்புவாங்க. நீங்கள் நொய் நொயின்னு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இரிட்டேட் ஆகி உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 10 அண்ட் லாஸ்ட், பி யுவர் செல்ஃப். எப்போவுமே பசங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க. ஒரு பொண்ணுக்காக உங்களை நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலான பர்சனை மாற்றிக்கும் போது நீங்கள் ரொம்ப ஃபேக்கான ஒரு ஆளாக தெரிவிங்க. அதை பொண்ணுங்க ரொம்பவே ஹேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நீங்களாகவே இருக்கும்போது தான் பொண்ணுங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாகிறதுக்கு முதல்ல நீங்கள் நீங்களாகவே இருந்து அந்த பொண்ணோட அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா உங்கள் லைஃப்பில் லவ்வுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 10 விஷயங்களையும் பொண்ணுங்க அதிகமாக ஹேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயங்களை தவிர்த்துடுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கோங்க. இதே மாதிரி எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுமென்றது மறக்காம சொல்லுங்க. நான் அடுத்து வர வீடியோக்குள்ள போஸ்ட் பண்றேன். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.